திமுக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த குழப்பத்திலும் மன உளைச்சலும் இருப்பதாக வந்து செய்தி வருது. அது ஏன் அப்படி இருக்காரு? அதுவும் இல்லாம நெட்டிசன்கள் வந்து இந்த அன்பழகன் இறந்த பிறகு பயங்கரமா தான் வச்சு செய்யறாங்க. அதுவும் இல்லாம திமுக தலைவருடைய குடும்பத்தையும் அவருடைய கட்சி நடவடிக்கைகளையும் அதோடு போச்சுன்னா முன்னணி தலைவர்களையும் வைத்து இந்த நெட்டிசன்கள் செய்கின்ற அந்த அட்டகாசம் இது பாருங்க, செம்மையா வச்சு செய்யறாங்க. அதனால தளபதி அவர்களால் வந்து பொதுவெளியில வந்து தன்னுடைய கருத்தை தெரிவிக்கின்ற பொழுது ஆயிரம் முறை சிந்தித்து அவர் தெரிவிக்கிறாரா? நெட்டிசன்கள் அப்படி என்ன வந்து திமுக வந்து வருத்தெடுக்கிறாங்க? ஏன் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து மன கடுமையான ஒரு மன உளைச்சல் குழப்பத்தில் இருக்கிறாரு அப்படின்னு தொடர்ந்து பார்க்கலாம். இது வரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏனென்றால் யூடியூப் சொல்லுது உங்க வீடியோவை பாக்குறவங்கல 85 விழுக்காடு சப்ஸ்கிரைபே பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்றதுக்கான ஒரு வேண்டுகோளை நீங்க வைங்க அப்படின்னு யூடியூப் சேனல் சொல்லுது. நீங்க எல்லாம் இருக்கிறீன்றதுக்காக தானே நான் வந்து பேசி வீடியோ போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாது போனா என்னதான் அர்த்தம்? மாபெரும் வந்து டிவியில பேசுகின்றவங்களோ நடிகர்களோ அல்லது வந்து நடிகைகளோ பேசினா சப்ஸ்கிரைப் பண்றீங்க, ஆனா ஒரு விவசாயி பேசினா சத்தியமா உங்களுக்கு மனசே வரல சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு. விவசாயியும் ஆதரிப்பது கிடையாது, விவசாய பொருட்களை நேரடியாக போய் வாங்குறதும் கிடையாது. ஒரு விவசாயி யூடியூப்ல வந்து தன்னுடைய அரசியல் கருத்துக்களை முன்வந்து சொல்கின்ற போதும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதே கிடையாது. இது நம்ம நாட்டுக்கான ஒரு சாவக்கேடா என்னன்னு தெரியல. ஆனா சப்ஸ்கிரைப் பண்ற அத்தனை நண்பர்களுடைய பாதத்திலும் நான் விழுந்து வழங்குறேன். இந்த விவசாயியை நீங்க ஆதரிச்சிருக்கீங்க பாருங்க, அதுக்கே பெரிய மகிழ்ச்சி. ஒரு ஆன்சப் சொல்லணும். இப்போ வீடியோக்குள்ள போலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜே அன்பழகன் இறந்து போயிட்டார். அப்படி இறப்புக்கு ஒன்றிணைவன் வா காரணம்தான், இல்லைனா வந்து அவர் ஏன் போய் உதவி பண்ண போறாரு, இல்லைனா அவர் வீட்டில் அமைதியா இருக்க போறாரு, தலைமை இடத்துல நல்ல பேர் எடுக்கணும், நாம வந்து தடை செய்யப்பட்ட பகுதிக்கெல்லாம் போய் கொடுத்தா இன்னும் தலைமை நம்மளை வந்து கௌரவிக்கும் என்று நினைத்து கொண்டு ஜே அன்பழகன் வந்து பல தடை செய்யப்பட்ட பகுதிகளுக்கு போய் உதவி செஞ்சாரு. ஆனா நெட்டிசன்களுக்கு அதுவா இருக்கும், திமுகவை எப்படியாவது வறுத்தெடுக்கணும், அதுக்கு திமுக தலைவரை காரணமாக்கணும் என்பதற்காக செமையா வச்சு செய்யறாங்க. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்பழகனை வந்து அடக்கம் செய்கின்ற பொழுது அந்த அன்பழகனுடைய உடலை வந்து அவங்க குடும்பத்தாருக்கு கொடுக்கல, ரெண்டாவது திமுக கழகத்துக்கும் கொடுக்கல, ஆனா சென்னை மாநகராட்சியை அதை வந்து அடக்கம் செஞ்சாச்சு. இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சென்னை மாநகராட்சி அடக்கம் செய்த பிறகு ஆமா அந்த அன்பழகனுக்கு மருத்துவம் பார்த்த அந்த மருத்துவமனை வந்து திமுக கிட்ட காசு கொடுத்துச்சு, ஏமா உங்க எம்எல்ஏ தானே காசு கொடுங்க அப்படின்னு. அப்படி இல்லைங்க, எங்களுக்குலாம் அதுக்கு எதுவும் சம்பந்தம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்ட பிறகு அவங்க குடும்பத்தாரோட போய் கேட்டாங்க. அவங்க குடும்பத்தாரும் ஆஹா எங்களால் அவ்வளோ முடியாதுங்க, நாங்களா கொடுக்க முடியாது, அரசாங்கம் தானே எந்த மருத்துவமனையாக இருந்தாலும் செலவு பண்ணுன்னு சொல்லிச்சு, அதனால நீ அரசாங்கத்திட்டே கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. மருத்துவமனை அரசாங்கத்துக்கிட்ட இருந்து காசை வாங்கியாச்சுங்க. ஆனால் நெட்டிசன்கள் விடலையே, டேய் பாத்தியா நீ பதவிக்கு வரணும் என்பதற்காக யார வேணாலும் பலி கொடுற, நோய் வந்த பிறகு திமுக கழகத்திலிருந்து பணம் தர மாட்டியா, இங்க இப்ப தெரியுதா உங்க குடும்பத்துக்கு, இதுவே உங்க குடும்பத்துக்கு வந்தா நீ சும்மா விட்டுருவியா அப்படின்னு நெட்டிசன்கள் செம்மையா வச்சு வச்சு செய்யறாங்க. அதோடு இல்லாத அன்பழகன் இறந்து போனதுக்கு உதயநிதிக்கு ஒரு நல்ல வாய்ப்பான். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹா பத்தியா அண்ணன் உதயநிதிக்கு ஒரு தொகுதி கிடைத்து போய் விட்டது, இனி யாரும் தடுக்கவே முடியாது, அண்ணன் தான் அடுத்த முறை முதல்வர் அப்படின்னு உதயநிதியை வந்து அந்த சம்பந்தப்படுத்தி பேசுறதுனால அன்பழகத்தின் குடும்பத்தார் வந்து காதுக்கு போன உடனே அங்க போய் தலைமைக்கு சொல்லியிருக்காங்க, இப்படி எல்லாம் நெட்டிசன் பேசுறாங்க, இதை பற்றி நீங்களோ உங்களுடைய உதயநிதி அவர்களோ எதுவுமே வாய் திறக்கிறது கிடையாது, ஏன் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்பழகன் குடும்பத்தார் கேட்ட பிறகு ஏதோ ஒரு சமாதானம் சொல்லிட்டாங்க. ஆனா நெட்டிசன் விட்டானுங்களா? விடவே இல்லை. இன்னொரு விஷயம் மிகப்பெரும் ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த வீடியோவை இந்த வீடியோ கூட இணைக்கிறேன், நீங்க பாருங்க. அன்பழகன் அடக்கம் பண்ண போறாங்க. அந்த அடக்கம் பண்ண போறத ஸ்டாலின் அவர்கள் வந்து அங்க நேர் அலையில வந்து டிவியில பாத்துட்டு இருக்காரு. அப்படி பாத்துட்டு இருக்கும் போது எல்லாரும் கும்பலா நின்றுட்டு இருக்கீங்களே, எதுக்காப்பா கும்பலா நின்றுட்டு இருக்கீங்க, மறுபடியும் நோய் தொற்று வரும், எல்லாம் சமூக இடைவெளி விட்டு நில்லுங்க அப்படின்னு நம்ம தளபதி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிர்வாகி வந்து அன்பழகன் அடக்கம் செய்கின்ற பொழுது அவர் அறிவிக்கிறார். அப்படி அறிவிக்கின்ற பொழுது ஒரு பெண் வந்து என்ன சொல்றாடா, யோ போயா அவ்வளவு தயா ஸ்டாலினுக்கே மரியாதை, எங்களுடைய உயிரே போச்சு, அதுக்கப்புறம் என்ன பெருசா சமூக இடைவெளி சொல்ல வேண்ட, பெரிய தளபதி அந்த தளபதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா நிறுத்தாம தொடர்ந்து வசை பாடிக்கொண்டே இருக்கும்போது அந்த நிர்வாகி மைக்க பிடிச்சிட்டு தளபதி அவர்கள் தள்ளி நிற்க சொல்றார், தளபதி அவர்கள் தள்ளி நிற்க சொல்றார். அதோடு இல்லாத அந்த அம்மாவையும் சமாதானப்படுத்துறார். இதுல ஒரு விஷயம் என்னவென்னு கேட்டீங்கன்னா, இந்த வீடியோ இப்ப சமூக வலைத்தளங்களை பயங்கரமா பரவிட்டு இருக்கு. எந்த ஒட்டுமொத்த எல்லா சமூகத்தில் யாரெல்லாம் பழகிறாங்க எல்லாருமே பார்த்து தீர்த்துட்டாங்க. இப்போ தளபதி வந்து மிகப்பெரிய ஐடி டீம் கிட்ட கோவப்பட்டிருக்காரு, யோ இப்படி ஒரு வீடியோ சமூக வலைத்தளங்களை சுத்தி சுத்தி வந்துருக்குது, அந்த வீடியோ முதல்ல கண்டுபிடிச்சு நீங்க எடுக்க மாட்டீங்களா? இப்ப பாரு இதுல இன்னொரு விஷயம் கேட்டா, ஒரு ஆம்பளை பேசுறான்னா கூட அவன் தண்ணி அடிச்சுட்டு ஏதோ போதையில உளறிட்டு இருக்கான் அப்படின்னு ஏதாவது சப்பக்கப்பட்டு கட்டிட்டு நம்ம நாளைக்கு ஓட்டு வாங்க போக முடியும். ஆனா ஒரு பெண்ணே வந்து போ ஸ்டாலினுக்கு அவ்வளவுதான் மரியாதை, எங்க உயிரே போச்சு, அவருடைய தவறான வழிகாட்டல தான் இறந்துட்டாங்க, ஒரு பெண்ணே அழுகின்ற பொழுது அது பல பேருடைய மனதையும் உருக்கும், பல பேருக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும். ஐயா இந்த வீடியோ எப்படி விட்டீங்க சமூக வலைத்தளங்களை, தொடர்ந்து அதை பார்த்து எங்கெங்கெல்லாம் இருக்கும் மொத்தத்தை நீக்குங்க.
அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான மன உளைச்சல் இருக்கார். உடனே அங்க இருக்கிற ஐடி டீம் இருக்கிறவங்க வந்து ஸ்டாலினை பார்த்து சந்திச்சு, ஐயா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க, நேத்து என்ன நடந்ததுன்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு மறந்துடுவாங்க, நாளைக்கு என்ன நடந்ததுன்னு நாளானிக்கு மறந்துடுவாங்க, அன்னைக்கு வர விஷயங்கள் மட்டும்தான் நினைவில் இருக்கும், இன்னும் எலெக்ஷனுக்கு எங்கேயோ இருக்கிறது, அதனால நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு ஸ்டாலின் கிட்ட சொல்லும் போது ஸ்டாலின் ஒரே எகிரி குத்துட்டாராம், என்னையா நீங்க ஐடி டீம், உங்களை பின்தொடர்ந்து என்னையா ஒரு அவசியம் இருக்கு, நான் பேசினா மட்டும் கரெக்டா போடுறீங்க, சமூக வலைத்தளத்தில் நமக்கு எதிராக இருக்கின்ற எல்லா கருத்தையும் வந்து நீக்கணும் என்பதற்காக நம்ம காசு கொடுத்து ஆலோசனை என்னையா பண்றாங்க, ஏன் இன்னைக்கு இந்த வீடியோ சுட்டுதுன்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் பாத்துறான், நாளைக்கு தேர்தல் சமயத்துல இந்த வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு பரப்ப மாட்டான்னு என்ன அர்த்தம், ஒன்றிணைவோம் வா என்ற இடத்திலே வந்து ஒரு மூத்த மூத்த மாவட்ட செயலாளர் மூத்த எம்எல்ஏ அவரையே பலி கொடுத்து தன் ஆட்சிப்படத்தில் உட்கார வைக்க ஆசைப்படுறாரு தன் பிள்ளையோ தானே அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சி அரசியல் பண்ண மாட்டான், அன்னைக்கு ஞாபகம் வராது இந்த வீடியோ எப்படி சுத்தி விட்டீங்க அப்படின்னு ஸ்டாலின் அவர் பயங்கரமா கொதிச்சு போயிருக்கார். ஏனென்றால் இது திட்டமிட்டு செய்யல, இந்த வீடியோ ஒரு யதார்த்தமான மக்களுடைய மனதை பிரதிபலிக்கிற மாதிரி இருக்குது, அதனால மக்கள் மனதை பயங்கரமா ஆழ வேரூன்றும் என்பதற்காக அந்த வீடியோவை தேடி தேடி எடுங்கய்யா, என்னையா பண்றீங்க நீங்க, ஏற்கனவே பார்த்தா அதிமுக வந்து நாம எல்லாம் ஒன்றிணைவோம் வா என்ற ஒரு முறையில நாம எல்லாம் வந்து ஏழை எளியோர்கிட்ட சொல்லிட்டு நம்ம கட்சிக்காரங்க எல்லாருக்கிட்டையும் வந்து ஒரு தேவைக்கான ஒரு ஒரு அப்ளிகேஷன் கொடுங்க, உங்களுக்கு என்னென்ன தேவை அதுக்கான அப்ளிகேஷன் கொடுங்க அப்படின்னு சொன்னோம், அவங்க எல்லாம் வந்து அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க, அந்த அப்ளிகேஷனை அரசு கிட்ட கொடுத்துருக்கோம், அந்த அரசு மூலமாக அதாவது ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, எக்கனாமிக்கலி வீக்கஸ்ட் செக்ஷன், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்கள், இந்த மோடி அவர்கள் அறிவித்தார் இனி பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு தான் எல்லா விதமான சலுகையை கொடுக்கும், என்னதான் ஜாதியில் வந்து தாழ்த்தப்பட்டவர்களாக இருந்தாலும் சலுகை வாங்கினவங்களே தொடர்ந்து வாங்கிட்டே இருக்காங்க, அப்படி இல்லாம அந்த தாழ்த்தப்பட்ட ஜாதியிலேயே பொருளாதாரத்தில் யார் பின்தங்கி இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது நம்மளாம் வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கிவங்க அப்படின்னு கணக்கெடுத்த ஒரு மாதிரி ஸ்டாலின் அவர்கள் போய் கொண்டு போய் கவர்மெண்ட்டை கொடுத்தார், நம்ம கட்சிக்காரங்களாம் தேடி புடியா அவன்லாம் பொருளாதாரத்தில் பின்தங்கின மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ரெடி பண்ணியா, நம்ம கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் பொருளாதாரத்தில் பின்தங்கின மாதிரி இருந்துச்சுன்னா சலுகைகள் வருமையா அப்படின்னு திட்டம் போட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு 20 லட்சம் அப்ளிகேஷனை வாங்கி கொடுத்தாங்க. அது என்ன பண்ணாங்க அதிமுக கவர்மெண்ட், டே டே உங்க கட்சிக்காரங்களே வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கிவங்கன்றது நீங்க காட்டுறீங்க, இது ஓட்டு அரசியல், இனி பொருளாதாரத்தில் பின்தங்கியல் யாரும் இந்த சர்டிஃபிகேட் 2021 வரைக்கும் கொடுக்குவானா அப்படின்னு தடை போட்டாங்க. இந்த பிரச்சனை வேற அவருக்கு தலைவலியில மேல இருக்கு. ரெண்டாவது இந்த கொரோனா பாதித்து இன்னைக்கு நேற்று முடியாது போலக்குது, நாளைக்கு எலெக்ஷன் வந்து நடக்குமோ நடக்காதா என்ற ஒரு அச்சம் இருக்கு. என்னன்னு கேளுங்களா, இந்த கொரோனா வந்து தமிழ்நாட்டில் உச்சமே நவம்பர் மாசத்துல தான் தொடங்குமா, அப்ப நவம்பர் மாசத்துல உச்சத்துல தொடங்கினா கடைசியில் அது எப்போ முடிவடையும், அப்போ மார்ச்சுக்குள்ள தேர்தல் அறிவிச்சாங்க, மே குள்ள நடத்தி முடிச்சு பதவி ஏற்கனோ, இப்போ நவம்பர் வரைக்கும் உச்சத்தை தொட்டா அடுத்த மே வரைக்கும் அது முடியறதுக்கு ஆகும், அப்ப மே வரைக்கும் முடிஞ்சதுன்னா எலெக்ஷன் இன்னும் தள்ளி போகும், இன்னும் எலெக்ஷன் தள்ளி போச்சுன்னா எடப்பாடியே முதலமைச்சரா தொடருவாரா இல்ல ஜனாதிபதி ஆட்சி வருமா என்னையா நம்மளுக்கு எப்ப பார்த்தாலும் தலைவலியாக இருந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு மாவட்ட செயலாளர் கூட்டத்துல பேச போறார். இதனால எப்போதும் குழப்பத்தில் இருக்கார், என்னையா நம்ம வேற 384 கோடி கொடுத்து பிரசாந்த் குஷ்வர் வேற கூட்டு வந்தோம், அந்த ஆள் என்ன பண்றான்னு தெரிய மாட்டேங்குது, சமூக வலைகளையும் நம்மளை வச்சு செய்யறதுக்கு பயங்கரமா இருக்காங்க, ஒரு பக்கம் நான் தமிழ் கட்சியா இருந்தாலும் இன்னொரு பக்கம் பிஜேபியா இருந்தாலும் இன்னொரு பக்கம் அதிமுக தன்னுடைய ஐடி டீம்களை வந்து பாத்தீங்கன்னா 3 மடங்கா மாத்தியாச்சு, பயங்கரமா மாத்தியாச்சு, இப்போ நமக்கு எதிராக மும்முனை தாக்குதல் இருக்குது, எதுல நம்ம ஜெயிக்கிறது எதுல நம்ம போறது, அதுவும் இல்லாம 10 வருஷம் நம்ம ஆட்சியில் இருல, இன்னும் பாமரர்களுக்கு நம்ம நினைவு இருக்குமா, நீங்க வந்து கிராமப்புறங்கள்ல என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க, நல்லா உதவி செய்யறீங்களா, அதுவும் இல்லாம நம்ம கட்சியிலிருந்து பெரிய பெரிய தலைவர் 2 பேர் விலகி போன பிறகு மீடியாக்கள் அவெல்லாம் பேட்டி கொடுத்துட்டு இருக்கான், அந்த சொந்த பந்தங்கள் பார்த்து நம்ம கட்சியிலிருந்து விலகி போனவங்களோட பேட்டி கொடுக்காத அளவுக்கு பாத்துக்குங்க, ஏனென்றால் ஒன்றிணைவோம் வா என்ற திட்டத்துல பல திமுகவுடைய நிர்வாகிகள் எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா பெரிய பெரிய பணக்காரர்களை பார்த்து எங்க கட்சிக்கு நிதி கொடுங்க நாங்க கொரோனாவை கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுக்காதவங்களோ கூட மிரட்டி எங்க அடுத்தது எங்க ஆட்சி தான் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொரோனா நிதியை வாங்கி எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. இத நேத்து திமுகவுடைய முன்னாள் விவசாய அணி செயலாளராக இருந்த ஒரு மாநில விவசாய அணி செயலாளராக இருந்த கே பி ராமலிங்கம் வந்து புட்டு புட்டு வச்சுட்டார். இது வேற பயங்கரமா மீடியாக்கள்ல போயிட்டு இருக்குது. ஒரு பக்கம் மீடியாக்கள்லாம் எந்த டிவியில காட்டுறாங்க அப்படின்னு கேட்பீங்க, சமூக வலைதளங்கள் இருக்குது இன்னைக்குதான், ஒரு வீட்டில் உட்காந்தீங்கன்னா குடும்பத்துடன் டிவி பாக்குறாங்க இல்லையா, செல்போன் பாக்குறாங்க, யூடியூப் பாக்குறாங்க, அதனால இவங்களுக்கு எல்லாம் தலைவலியா இருக்கு, எந்த வீடியோவை நீக்கிறது, எந்த வீடியோவை சுற்ற விடுறது, யாரை சரி கட்டுறது, பெரிய பிரச்சனையா இருக்கு, எலெக்ஷன் வருமா வராதா என்ற மாபெரும் குழப்பத்துல தளபதி இருந்துகிட்டே இருக்காரு. அதுலயும் மிகப்பெரிய ஹைலைட்ஸ் என்னவென்று கேட்டீங்கன்னா அந்த அம்மா அந்த ஜே அன்பழகன் புதைக்கின்ற பொழுது அழுத வீடியோவும், ரெண்டாவது அந்த ஸ்டாலின் அவர்களை திட்டினதும்,
அந்த நிர்வாகியை திட்டினதும் பெரிய ஹைலைட்ஸா போயிட்டே இருக்கு. என்னையா ஒரு சாமானிய ஒரு பெண்கள் இப்படி அழுகுறாங்கன்னா திமுக என்னையா மதிப்பு இருக்கிறது? பெரிய பெரிய எம்எல்ஏ மாவட்ட செயலருக்கு இந்த கதினா நம்மளுக்கெல்லாம் எங்க மாத்திரம்? ஆண்டாண்டு காலமாக ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்களே மேல வந்துகிட்டே இருக்காங்க. மாவட்ட செயலர்னா மாவட்ட செயலர் புள்ள, ஒண்டி செயலர்னா ஒண்டி செயலர் புள்ள. அப்ப கொடி பிடிச்சு கோஷம் போட்டு போஸ்ட் ஓட்டுறவனுக்கெல்லாம் கோட்டம் கோழி பிரியாணியும் சரிதானா திமுகவுல என்ற ஒரு ஆதங்கம் ஏற்கனவே இருக்குது. இதுல இந்த அம்மா அழுவதை பார்த்தா என்னையா நடக்க போகுது என்று மாபெரும் குழப்பத்தில் இருக்கார். இன்னைக்கு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா காணொலி மூலம் நடத்த போறார். அந்த காணொலி மூலம் நடத்தி விட்ட பிறகு என்ன அப்டேட் வருது செய்தி என்று உங்களுக்கு நான் பதிகிறேன். அது வரைக்கும் நன்றி.